அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யானந்தா. இன்று மீண்டும் ஒரு சமுதாயம் சுகாதாரம் சார்ந்த சமுதாய பிரச்சனை ஒன்றை நாங்கள் இந்த பதிவில் பார்க்கலாம். அண்ம காலங்களில் நாங்கள் கேள்விப்படுற விஷயம் வந்து இந்த கோயில்களில் அதிக அளவு யானைகள் பங்கேற்கும் திருவிழாக்கள் கொண்டாட்டங்களை செய்வதாக நாங்கள் அடிக்கடி செய்திகளில் பார்க்கிறோம். இந்த செய்திகளை நாங்கள் அடிக்கடி இப்போ காணக்கூடியதாக இருக்குது. வளமையாவது தென்பகுதியில் பௌத்த ஆலயங்களில் யானைகள் வளர்க்கப்படுவதும் பராமரிக்கப்படுவதும் அங்கு நடக்கின்ற உலாக்கள் திருவிழாக்கள் பிரகராக்கள் என்று சொல்லப்படுகின்ற இவற்றில் யானைகள் பாவி ஊர்வலமாக அழைத்து செல்லப்படுவது அவைகள் பாவிக்கப்படுவது போன்ற நிகழ்வுகள் தென்பகுதிகளில் சாதாரணம். எனினும் அவை உரிய பாதுகாப்பு நடைமுறைகளுக்கு ஏற்பவே அங்கு நடைபெறுவதாக தெரிவிக்கப்படுகிறது. ஆனால் அண்மை காலமாக யாழ்ப்பாண மாவட்டத்தில் ஆலய உற்சவங்களின் போது வேறு மாவட்டங்களிலிருந்து யானைகள் வரவழைக்கப்பட்டு அவற்றை எவ்வித பாதுகாப்பு நடைமுறைகளும் இல்லாமல் ஆலய சடங்குகளிலும் மற்றும் ஏனைய ஊர்வலங்களிலும் ஈடுபடுவதனை காணக்கூடியதாக உள்ளது. இந்த இது நாங்கள் பல ஆலயங்களில் இந்த தகவல்களை நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம். இங்கு உரிய பாதுகாப்பு நடைமுறைகள் எதுவும் பின்பற்றப்படுவதில்லை. பொதுவாக யானைகள் வந்து மக்கள் கூடும் இடங்களில் திடீரென்று உணர்ந்தில் ஒரு எல்லாவே இறக்கி இதில் விட்டோன்னா யானைகள் பதற்றமடைந்து கூட்டங்களுக்கு செல்ல பாய்ந்து விபரீதமான விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய ஆபத்துகள் காணப்படுகிறது. தென்பகுதியில் இவற்றுக்கு உரிய கால்நடை வைத்திய அதிகாரிகள் குழுவினர் யானைகளை முதலில் அவர்களை பரிசோதித்து அதன் பின்பும் அந்த நிகழ்வுகளில் ஒரு குழுவினர் உரிய தற்பாதுகாப்பு நடவடிக்கைகளுக்காக உடன் இருப்பார்கள். ஆனால் தற்பொழுது வடபகுதியில் ஆலயங்கள் நிகழ்கின்ற நிகழ்வுகள் கொண்டுவரப்படும் யானைகளுக்கு இது சம்பந்தமான எதுவித நடைமுறைகளும் பின்பற்றப்படுவதில்லை என்பது சுட்டிக்காட்டத்தக்கது. இதனைத் தொடர்ந்து தற்பொழுது யாழ் மாவட்ட அரசாங்க அதிபர் சிவபாலசுந்தரம் அவர்கள் ஒரு அறிக்கையினை வெளியிட்டுள்ளார். அதன் பிரகாரம் இந்த ஆலயங்களில் இந்த யானைகளை நாங்கள் பாவிக்கும் பொழுது உரிய பாதுகாப்பு நடைமுறைகளை பின்பற்றாமல் பயன்படுத்துவது சட்ட விரோதமானது என அவர் அறிவித்துள்ளார். எனவே வடக்கு மாகாண கால்நடை உற்பத்தி சுகாதார திணைக்கள பணிப்பாளரின் அறிவுறுத்தலின்படி இவ்வாறு யானைகளை பயன்படுத்துவதற்கு வன விலங்குகள் பாதுகாப்பு திணைக்களத்திடம் அனுமதி பெற்றுக்கொள்ள வேண்டும். இதே நேரத்தில் பொதுமக்கள் அதிக அவர் மேலும் தெரிவிக்கையில் பொதுமக்கள் அதிகமாக கூடுற இடங்களில் யானைகளை உரிய பாதுகாப்பு நடைமுறைகளை பின்பற்றணும், அதுக்குரிய ஆளணியும் இருக்கணும். இது தற்சமயம் பேராதனை கால்நடை வைத்திய பீடத்தில் மட்டுமே இது உள்ளது. இவர்கள் இங்கே இதுக்குரிய வசதிகள் யாழ் மாவட்டத்திலேயோ வடமாகாணத்திலேயோ இல்லை. எனவே இவ்வாறான உரிய அனுமதி பெறாமலும் உரிய பாதுகாப்பு நடைமுறைகளை பின்பற்றாமலும் யானைகளை உற்சவங்களை பயன்படுத்துவதனை இயலமானவரை தவிர்க்குமாறு ஆலய நிர்வாகத்தினருக்கும் இத்தகைய உற்சவங்களை நடத்துபவர்களுக்கும் யாழ் மாவட்ட அரசு அதிபர் ஒரு வேண்டுகோளை விடுத்துள்ளார். இது உண்மையில் மிகவும் நாங்கள் கவனிக்க வேண்டிய ஒரு விடயம். ஏனெனில் வருமுன் காப்பதே சுகாதாரத்தின் மருத்துவத்தின் அடிப்படை. எனவே இத்தகைய ஆபத்துகள் ஏற்படுவதற்கு முன்பு உரிய பாதுகாப்பு நடைமுறைகளை கடைபிடித்து இவற்றினை செய்வதில் எதுவித ஆபத்தும் இல்லை என்பதே நமது கருத்து. ஆம், மீண்டும் ஒரு இத்தகைய சுகாதார சமுதாய பதிவுடன் சந்திப்போம். நன்றி.